பத்து வருஷம் கழிச்சு பார்த்தப்ப பில்டிங் முழுக்க அங்கங்க கிராக்ஸ் நிறைய இருந்துச்சு. மொட்டை மாடியில இருந்து சீபேஜஸ் ஆகி வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துட்டு இருக்கு. அங்கங்க தண்ணி ஒழுகும், ஏன் என்னன்ட்டு எங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது. பீங் எ நான் டெக்னிக்கல் பீப்பிள், உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன சொல்ல தெரியுமோ, இல்லை சொல்யூஷன் என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு சைட்டை பார்த்தப்ப இட் வாஸ் ரியலி வெரி ஷாக்கிங். என்னன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வரைக்கும் கம்ப்ளீட்டாக சீப்பேஜ் ஆகிட்டு பீல் ஆஃப் ஆகிற பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. வாட்டர் ப்ரூஃபிங்கில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எங்கேருந்து லீக்கேஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நாங்கள் நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இது இருந்துச்சு. ஸோ வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் வித் people who can provide the solution. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்ட் ஃபோல்டாக இருக்கும். லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து ஆக்சசிபிலிட்டிலாம் ரொம்ப கஷ்டம், எப்படி பண்ண போகிறாங்க, இங்கே உள்ளே மட்டும் பெயிண்ட் அடிக்கலாங்கிற மாதிரி ரெசிடென்ட்ஸ்லாம் நிறையா சொல்லும் போது த டீம் வாஸ் வெரி ரெஸ்பான்சிவ். அவங்க வந்து அந்த நூக்ஸ் அண்ட் கிரானிஸ்லலாம் ரொம்ப சேஃபாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஒரு இன்ச் கூட விடாமல் நல்லா பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் பில்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டெரஸ், டெரஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ரூஃப் அண்ட் பேரபெட் வால்னுடைய ஜாயின்ஸ், அந்த ஜாயின்ஸ்லேருந்து தான் 90% ஆஃப் லீக்கேஜஸ் வந்து எப்போவுமே ஹேப்பனிங். ஸோ அது ஒரு இடம் நாங்கள் மெயினாக ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா பாத்ரூம்லேருந்து வரக்கூடிய லீக்கேஜஸ், பாத்ரூமில் டைல்ஸ் ஜாயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைல் ஜாயின்ஸில் இருக்கிற கிரவுட்டிங் உங்களுக்கு போயிருந்தது அப்படின்னா அது மூலமாக இருக்கக்கூடிய கிராக்ஸில் நிறைய சீப்பேஜஸ் ஆகிறதுக்கு, தண்ணி உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம டெரஸ் அப்ளிகேஷன். ஸோ டெரஸ் வந்து ரொம்பவே சேலஞ்சிங். ரீசன் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய டெரஸ் வந்து ரொம்பவே ஓல்டாக இருந்தது, அது 10 இயர்ஸ் ஓல்டுன்றதுனால அதில் இருந்தக்கூடிய கிராக்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய லைவ்லினஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. க்ளீன் வால்ன்ற ஒரு மெட்டீரியல் இருக்குது, வால்ட்ரான் க்ளீன் வால் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹைட்ரோஷீல் சீலர், ஹைட்ரோஷீல் சீலர் வந்து ஒரு பெனிட்ரேட்டிவ் ப்ரைமர். இது வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது தண்ணி 1:0.5 வரைக்கும் நம்ம டைல்யூஷன் பண்ணி அடிக்கலாம். அடித்ததுக்கப்புறம் இது ஒரு பெனிட்ரேட்டிவ் ப்ரைமர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து ஊடுருவி போயிட்டு ஒரு நல்ல அடிஷன் கொடுத்துக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஓரம் வர்றதோ இல்லை தண்ணி உள்ளே இறங்குறதோ அது வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் கட் பண்ணும். ஆஃப்டர் ஹைட்ரோஷீல் சீலர் நம்ம வந்து ஹைட்ரோஷீல் டேம் ப்ரூஃப். ஹைட்ரோஷீல் டேம் ப்ரூஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு எலஸ்ட்ரோமெரிக் பெயிண்ட். ஸோ இதில் மைக்ரோஃபைபர்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்குது. இந்த ஹைட்ரோஷீல் டேம் ப்ரூஃப் வந்து 1 to 2 mm வரைக்கும் இருக்கக்கூடிய கிராக்ஸை வந்து பிரிட்ஜிங் பண்ணும். ஓவர் தட் ஹைட்ரோஷீல் எமல்ஷன், ஹைட்ரோஷீல் எமல்ஷனும் பார்த்தோம்னா ஒரு எலஸ்ட்ரோமெரிக் பெயிண்ட் தான் அது. ஸோ இது 0.5 வரைக்கும் இருக்க கிராக்ஸை வந்து பிரிட்ஜிங் பண்ணும். ஸோ வெதர்னுடைய சேஞ்சாக இருக்கட்டும், அதனுடைய கிராக்ஸ் இன்கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா கூட இது எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த கிராக்ஸை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆக விடாமல் லாக் பண்ணிடும். இதுதான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டம். அது போக எக்ஸ்டீரியர் எமல்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வெதர்பான் அட்வான்ஸ் இங்கே கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கணுமோ. ஒன்ஸ் இது பண்ணும்போதே இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ இது ஒரு நல்ல சைன், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு இருக்குது. ஆஸ் ஏ கம்பெனியாக வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது இம்ரான் கலர்டச், இந்த கான்ட்ராக்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து நிப்பான் என் கூட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என் கூடயே அவங்களும் சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி இப்போ எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு. தேர் ஹஸ் பீன் அதர் திங்ஸ் லைக் ரொம்ப வெயிலில் ஒயிட் பெயிண்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் இருக்கும்போது காலையில் 6 மணி வில் சி பெயிண்டர்ஸ் ஒர்க்கிங், சாயங்காலம் 7 மணி வில் சி சம்படி லைக் வெரி குவிக்லி ஃபினிஷிங் சம்திங். ஒன் டேயில் வந்து கார் பார்க்கிங் ஏரியா பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி நாங்கள் என்ன எதிர்பார்த்த அவுட்புட்டோ அந்த அவுட்புட் விட கொஞ்சம் அதிகமான அவுட்புட் வந்து அவர் கொடுத்தார். ஒரு விஷயம் மட்டும் என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சது, இந்த பர்டிகுலர் சைட்டை பேஸ் பண்ணி கஸ்டமர் ஃபீட்பேக் இஸ் ஃபினாமினல். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரி ஆகட்டும், பிரசிடென்ட் மேடம் ஆகட்டும், கான்ட்ராக்டர் ஆகட்டும், இந்த சைட்லேருந்து ஆஸ் பிராண்ட் நிப்பான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இஸ் வெரி மச் விசிபிள் இன் தி வீடியோஸ் தட் யூ ஹவ் சீன் ஆல் த்ரூ அவுட் நவ். ரைட் நவ் வி ஹாவ் அ பிரைட் பில்டிங், நைஸ்லி பெயிண்டட், வெரி கிளீன், பட்டல்ஸ் கிடையாது, லீக்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ வி ஆர் இன் அ ஹாப்பி பிளேஸ். தேங்க்யூ நிப்பான்.